தமிழகத்தில் 2500 கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள தலா 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிதி வசதி குறைவாக உள்ள கிராமப்புற திருக்கோவில்களுக்கு ஒருகால பூஜை திட்டத்தில் தமிழக அரசு நிதி உதவி வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டுள்ள 1250 கிராமப்புற திருக்கோவில்கள் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள 1250 கோவில்களுக்கு திருப்பணிகளை மேற்கொள்ள தலா 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை அதன் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். இதனிடையே பழனியில் வரும் 24 மற்றும் 25 தேதிகளில் நடைபெறவுள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான அழைப்பிதழை முதலமைச்சரிடம் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் நேரில் வழங்கினர். இதேபோல திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி செய்தி மக்கள் தொடர்புத்துறை தயாரித்துள்ள தலைசிறந்த 3 ஆண்டு தலைநிமிர்ந்த தமிழ்நாடு எனும் 3 ஆண்டு சாதனை மலரை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.